ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கிராஃப்ட்புகழ் சேனல். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு பர்த்டே கார்டு போட சொல்லியிருந்தாங்க, அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இன்னொரு கலர் ஷீட் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஷீட்டையும் ஃபோல்டு பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு விண்டோ மாதிரி கொண்டு வர போகிறோம். அதுக்கு நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், மேலே கீழே மட்டும் எம்டியாக இருக்குல்ல, அதையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒரு ஷீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதோட எண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ரெண்டோட எண்டையும் ஃபோல்டு பண்ணி அதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம விண்டோ மாதிரி செஞ்சதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஷீட் எடுத்துக்கோங்க, அதையும் நீட்டாக கட் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு கீழே ரிப்பன் ஷேப்புக்கு கட் பண்ணுற மாதிரி ரெண்டையும் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நம்ம பண்ணி வச்சதில் ஃபுல்லாக ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ரைட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நம்ம ரைட் பண்ணி வச்சது ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி த்ரெட்டில் கோர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோர்த்து வச்சதை நம்ம விண்டோ செஞ்சோம்ல, அதில் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த விண்டோ மாதிரி இருக்கிறத ஃபோல்டு பண்ணி கீழே மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அதே கலரில் இருக்கிற ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோம்ல, அதில் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, அதில் ஹார்ட் ஷேப்புக்கு ட்ரா பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஹார்ட் ஷேப்பாக இருக்கிறதுல ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸ் மாதிரி செஞ்சோம்ல, அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஷீட் எடுத்து அதில் ஹார்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரண்ட் பேஜில் க்ளூ அப்ளை பண்ணியிருந்ததை ஒட்டிக்கலாம். இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேட் தான் நம்ம பண்ண போகிறோம். பிளாக் மார்க்கர் எடுத்து அந்த ஹார்ட் மேலே ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ராவாக ரிப்பன் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எம்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸை எடுத்து நான் அதை ஃபுல்லாக டெக்கர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கலர் எடுத்து நான் சுற்றியும் ஸ்டெம்பு மாதிரி ட்ரா பண்ணி அதில் லீவ்ஸ் எல்லாம் வரைஞ்சி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த விண்டோ ஷேப்பில் இருக்கிறது பின்னாடி பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல, அதோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபோல்டு பண்ணி பார்த்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸ்ட்ராவாக அழகாக இருக்கணுங்கிறக்க வேண்டி அங்கங்கே பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன், நீங்கள் அதில் ரைட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.